ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேநெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ குணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் எழுந்திருச்சு வெறும் வயிற்றில் நம்ம தேன் நெல்லிக்காவை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்பில் பல மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நெல்லிக்கனியில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இந்த மாதிரி மூன்று சுவைகள் ஒன்றா கலந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. புளிப்பு அதுக்கப்புறம் துவர்ப்பு கலந்த இந்த சுவை கொண்ட நெல்லிக்கனியை அப்படியே சாப்பிட முடியாதவங்க தேன் நெல்லியாக சாப்பிட்லாம். தேன் நெல்லியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசையாக இருக்கா? சரி வாங்க அதனுடைய பயன்களை கீழே பார்க்கலாம். கண்களை பாதுகாக்கும் தேன் நெல்லி. தேன் நெல்லிக்காயில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஆன்டிஆக்சைடு, இரும்பு சத்து, விட்டமின் சி, கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் துண்டுகளை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தால் கண் கோளாறுகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. கண்களில் உண்டாகிற எரிச்சல், கண்கள் சிவப்பாகிறது, கண்களில் இருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி கோளாறுகள் வராமல் தடுக்கும். கண் நோய்கள் வராமலும் தடுக்கலாம். வளர்கிற குழந்தைகளுக்கு தினமும் ரெண்டு தேன் நெல்லிக்காய் கொடுத்து வந்தீங்கன்னா கண் பிரச்சனை, பார்வை கோளாறு இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கலாம். கர்ப்பப்பை கோளாறுகள் வராமல் தடுக்கணும்னா பெண் பிள்ளைகள் தினமும் ரெண்டு தேன் நெல்லிக்காவே சாப்பிட்டு வரலாம். மாதவிடாய் பிரச்சனை, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், கர்ப்பப்பை தொற்று அப்படின்னு ஏற்படக்கூடிய கோளாறுகளை வராமல் இது சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் சீரான மாதவிடாய்க்கும் உதவி செய்யுது. மாதவிடாய் உபாதைகள் பெருமளவு குறைக்கிறதுக்கும் உதவுது. வலி வந்த பிறகு நிவாரணம் தேடுறதை விட இதை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகளே வராமல் நம்மளால் தடுக்க முடியும். பெண்களுக்கு ஏற்படுற அதிகப்படியான வெள்ளைப்போக்கு பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு இது பெரும் பங்கு வகிக்குது. இதில் இருக்கிற கால்சியத்தினால பெண்களுக்கு மோனோபாஸ் காலங்களில் எலும்புகள் நல்லா வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவுது. ஆனால் தினசரி ரெண்டு சாப்பிட்றது அவசியம். தேன் நெல்லிக்காயுடைய அடுத்த பயன் என்னென்னா, ரத்தத்தை சுத்திகரிக்குது. தேன் நெல்லியில் இருக்கிற விட்டமின் சி எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இரும்பு சத்து இரத்த அணுக்களை அதிகரிக்கவும் உதவுது. இதனால் இரத்த சோகை குறைபாடு பிரச்சனை வராமல் காக்குது. நம்மளை இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை நீக்க நெல்லியும் தேனும் பெருமளவு உதவுது. இரத்தத்தை சுத்தம் செய்து இரத்த ஓட்டம் சீராகும்போது இதய நோய்கள் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர்கிற பருவத்திலேயே இரண்டு நெல்லிக்கனிகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுசுமே இதய நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்மளாலேயே முடியும். அடுத்து வயிற்றுப்பு கோளாறு சரி செய்கிறது. சரிமான பிரச்சனையினால் பசி இல்லாமல் பிரச்சனையை சந்திக்கிறவங்க நிறைய பேர். தினமும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுக்கோளாறு நீங்கி பசி எடுக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு குளிர்ச்சி அப்படின்னு பலரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் தேன் நெல்லிக்காய் தொண்டையில் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற சளியையும் விரட்டுது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மசாலா, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்த்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேன் நெல்லி அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லதையே செய்யுது. சருமத்தையும் கூந்தலையும் பாதுகாக்கும். தினமும் ரெண்டு தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சருமம் கூந்தல் அப்படின்னு ரெண்டு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. சருமம் வயதான தோற்றத்தை அடையாமல் இருக்கிறதுக்கு எப்பவும் இளமையாக வச்சிருக்கிறதுக்கும் உதவுது. உடல் செல்களை புத்துணர்ச்சி ஊட்டி விட்டமின் சி இருக்கிறதுனால சருமம் எப்போவுமே ஜொலி ஜொலிப்பாக இருக்கும். இளமையாக இருக்க விரும்புனீங்க அப்படின்னா தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும். கூந்தல் பிரச்சனையில் வரக்கூடிய இளநறையை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே பெரிய உதவி செய்யுது. முடி உதர்வு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சி தடையில்லாமல் இருக்கிறதுக்கும் கூந்தலுக்கு வலு கொடுக்குது. தினமும் ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா கூந்தலுக்கு தனி பராமரிப்பே தேவையில்லை. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே இந்த பலனை உங்களால் உணர முடியும். வீட்டிலையே தயாரித்து சாப்பிடக்கூடிய சிறந்த மருந்து இது. அதுவும் இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க இதை மறக்கவே மாட்டாங்க, மறக்காமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அடுத்து இதை மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ட்ரெண்டி தமிழ் பொண்ணு திவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.